வணக்கம் தெய்வ சங்கல்பத்திலிருந்து ராஜா கோவிந்தராஜ் கடந்த பதிவில் சஷ்டி மந்திரம்னு ஒன்று வெளியிட்டிருந்தேன் கடந்த பதிவை நீங்கள் பார்த்தீங்கன்னா அதில் தெரியும் சஷ்டி மந்திரம்னு ஒன்று வெளியிட்டிருந்தேன் அதை பார்த்த ஒரு நபர் என்கிட்ட ஒரு கேள்வி கேட்டிருந்தார் வீட்டில் பைரவர் வச்சு கும்பிடுறேன் அதுக்கு வழிபாடுகள் செய்கிறதுக்கு மூல மந்திரம் இருந்தால் கொஞ்சம் தெரிவிங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தார் நான் அவர்கிட்ட கேட்டேன் வீட்டில் பைரவர் வச்சு கும்பிடுறீங்களா அப்படின்னு கேட்டேன் ஆமாம் அப்படின்னு சொன்னார் எனக்கு சில குழப்பங்களும் கேள்விகளும் இதில் உண்டு ஏன்னால் நான் அம்பாள் உபாசகிட்ட நான் பழகிட்டு இருந்தப்போ தலக்காளி படத்தை வச்சு அவர் வணங்கிட்டிருப்பார் ஏன்னா உபாசனை தெய்வமே அவருக்கு அந்த தலக்காளி தான் அந்த காளி மந்திரத்தை ஜெபிச்சு அந்த பீஜாச்சர மந்திரத்தை தனக்குள்ளேயே அடிக்கடி அவர் சொல்லிக்கிட்டே இருப்பார் நான் அதை பார்த்து ஆசைப்பட்டு அவர்கிட்ட அம்மா இந்த மந்திரம் எனக்கு சொல்லிக் கொடுக்கல தலைக்காளி படத்தை வச்சு நானும் பூஜை செய்கிறேன் அப்படின்னு கேட்டப்போ அவர் என் குடும்பஸ்தான் இன்னும் திருமணம் ஆகலை ரெண்டாவது இந்த பாதை உனக்கு வேணாம் இது என்னோடய போட்டம் அப்படின்னு சொல்லி நிப்பாட்டிட்டார் என்ன சொல்லப்போனால் அவர் எனக்கு தர மறுத்துட்டார்னு சொல்லலாம் அப்போ நான் அவர்கிட்ட கேட்டேன் ஏன் வேணான்னு சொல்கிறீங்க அப்படின்றப்ப அவர் சொன்னார் குடும்ப வாழ்க்கையில் இருக்கிறப்ப சில தெய்வ படங்களை நம்ம வீட்டுக்கு கொண்டு போய் வச்சுக்கக்கூடாது நான் எனக்கு குழந்தைங்க இல்லை அதனால் நான் இந்த பாதையை தேர்வு செய்தேன் அந்த அம்பாவில் வழிபாடுகள் செய்தேன் உபாசனை கற்றுக்கிட்டேன் ஆனால் இன்றைக்கி எனக்கு ஆசையாக இருக்குது நம்ம ஒரு குழந்த பற்றிக்காம காமட்டுட்டோமே அப்படின்னு சொல்லி வருத்தப்பட்டார் குடும்பத்துக்குள்ளே இதெல்லாம் ஆகாதுப்பா அதனால தான் நான் இதெல்லாம் வேண்டான்னு உனக்கு சொல்கிறேன் தெரிஞ்சுக்கிற இந்த விஷயங்களை நான் எல்லாமே உனக்கு சொல்லிக் கொடுக்குறேன் நீ தெரிஞ்சு வச்சுக்கோ வழிகாட்டி ஆகிற அது போதும் அப்படின்னு சொல்லி சொன்னார் இங்கே ஒரு விஷயத்தை நம்ம புரிஞ்சுக்கணுங்க நம்ம வீட்டுக்குள்ளே சில தெய்வங்களை கொண்டாந்து வைக்கக்கூடாது சில உருவப்படங்கள் நம்ம குலத்துக்கு ஆகாதுன்ற ஒரு விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்கணும் ஏன்னு கேட்டிங்கன்னா தெய்வங்களில் சாத்மீகம் ராஜசம் அப்படின்ற தன்மையாக பிரிக்கலாம் இந்த சாத்மீகம்னு சொல்லக்கூடியது முருகன் திருப்பதி வெங்கடாஜலபதி லக்ஷ்மி தேவி காமாட்சி தேவி இந்த மாதிரியான சாத்மீக உருவத்தில் இருக்கக்கூடியவங்க ராஜசம்னு சொல்கிறவங்கள்லாம் இந்த காளி தேவி மாயா இந்த மாதிரி அமைப்பில் உடையவங்கெலாம் ராட்சச குணங்களை உடையவர்கள் அப்படின்னு அவங்களுக்கு பேர் அதனால் நம்ம குடும்பத்துக்குள்ள எந்த மாதிரியான படங்களை கொண்டு வந்து வைக்கணுன்ற ஒரு ஞானம் நமக்கு முதல்ல வேணும் ஏன்னா தெய்வ வழிபாடுகளில் உருவ வழிபாடு அப்படின்னு சொல்லக்கூடியது நம்மளுடைய சைவ மதத்தில் நம்ம பெரியவங்க நம்ம ரிஷிகள் கொடுத்தது காரணம் என்னான்னு கேட்டிங்கன்னா எந்த உருவ படத்துக்கு முன்னாடி நீங்கள் வச்சு விளக்கே அந்த உருவத்துக்கு சக்திகள் உண்டாயிரும் இன்னும் அதனுடைய மந்திரங்களை சொல்லி நீங்கள் வழிபாடுகள் செய்கிறப்ப அதாவது இதை கிரியான்னு சொல்லுவாங்க நான் முன்னாடியே சொன்னேன் இல்லையா சரியை கிரியைன்னு அந்த கிரியா முறைன்னு பேர் மந்திரங்களை சொல்லி வழிபாடுகள் செய்கிறப்ப அந்த தெய்வங்களானது பிரதட்சமாகி உங்கள்கிட்ட பேச ஆரம்பிச்சிடும் அப்போ நீங்கள் அதுக்குண்டான வழிபாட்டு முறைகளையும் அதுக்கு உணவு படைக்கிற முறை பூஜை முறைகள் இதெல்லாம் மாற்றி உங்கள் உங்களுடைய குடும்ப வாழ்க்கையில் வேறு மாதிரி ஆவீங்க அதனால தான் நான் சொல்லுவேன் இந்த உபவாசம் உபாசனை தியானம் தவம் இதெல்லாம் குடும்ப வாழ்க்கையில் இருக்கிறீங்கன்னா அதை சித்தர்கள் சொல்லிக் கொடுத்த வழியில் போங்க சாத்மீக வழிக்கு போங்க அப்படின்னு நான் சொல்கிறது இப்போ நண்பர் அதை கேட்டதுக்கப்புறம் தான் தெரிஞ்சுது நிறையா பேர் வீட்டில் நரசிம்மர் காளி தேவி பைரவர் துர்காதேவி இந்த மாதிரியான தெய்வங்கள்லாம் வச்சு வழிபாடுகள் செய்கிறாங்க அப்படின்ட்டு குலதெய்வ கோவிலில் இது சார்ந்த தெய்வங்கள் இருந்ததுன்னா உங்கள் கோயில் பூசாரிகிட்ட கேட்டுட்டு அதுக்கு அப்புறம் இந்த வழிபாடுகளை உங்கள் வீட்டில் செய்யுங்க நீங்களாக ஒரு கோவிலுக்கு போயிட்டு அங்கே ஒரு படம் வைக்கிது அங்கே ஒரு எந்திரம் விற்றாங்க அங்கே இங்கே மந்திரம் கொடுத்தாங்கன்னு வாங்கி வீட்டில் மாட்டி வச்சு பூஜை செய்கிறீங்க அப்படின்னா உங்களுடைய தலைமுறைக்கு அப்புறம் அதை யாரும் செய்யலைன்னா அது தோஷமாக மாறிப்போவுங்க பயமுடுத்துறதுக்காக சொல்லலை அனுபவத்தில் சொல்கிறேன் என்னுடைய அதுக்கு தான் முன்னாடியே சொல்லி உங்களுக்கு சொன்னேன் அப்போ நம்ம வீட்டில் மனைவி கணவன் குழந்தைங்க பெரியவங்க எல்லோரும் நல்லா வாழணும் ஆரோக்கியமாக வாழணும் சந்தோஷமாக வாழணும் அது போதும் அதுக்குண்டான வழிபாட்டு முறைகள் என்ன இருக்குது குலதெய்வ படத்தை கண்டிப்பாக வீட்டில் வச்சுக்கலாம் சில பேர் கிட்ட கேட்குறாங்க குலதெய்வ படத்தை வீட்டில் வச்சுக்கலாம் தாராளமாக வச்சுக்கலாம் அந்த வழிபாடுகளை செய்யுங்க இஷ்ட தெய்வம்னு சொல்லுவாங்க உங்களுக்கு பிடிச்ச முருகன் விநாயகர் அம்பாள் இந்த மாதிரியான சாத்மீக தெய்வங்களை வீட்டில் வச்சு வணங்குங்க நன்றி சிவாய நம